Dear 11th standard students, நான் உங்கள் மெட்ரு கருணாகரன். Trigonometry start பண்ணியாச்சு நம்ம ஹாலிடேஸ்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு இருக்கீங்க சார், நாங்கள் இப்போதான் சார் பார்க்குறோம் உங்களுடைய யூடியூப் சேனல், நாங்கள் ஒன்றும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை சார்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே திருப்பி ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்ம. அப்போ இந்த ஜூன் மாசம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஹாலிடேஸை யூஸ் பண்றதுக்காக கொஞ்சம் போர்ஷன்ஸ் முன்னாடியே வந்திருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்லயும் சரி ஃபோன் பண்ணியும் சரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சார், நாங்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை சார், எங்களையும் இந்த இதோட சேர்த்துங்க சார் சொல்லிட்டு. அந்த மாணவர்களையும் நம்மளுடைய அந்த வீக்லி டெஸ்டோடைய ஸ்கீம்ல செட் பண்றதுக்காக திருப்பியும் நம்ம அடுத்த வாரத்துல இருந்து சாப்டர் ஒன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு வரப்போறோம். ஏன்னா நம்மளுடைய போர்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 சாப்டர் அல்லது 2 சாப்டராவது முடிச்சாகணும். அப்படி முடிச்சாதான் டிசம்பருக்குள்ளார முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ண முடியும். 11th பப்ளிக் இருக்குது இல்லைன்றதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. பப்ளிக் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சார், கவர்மெண்ட்ல சொல்றாங்க சார் பப்ளிக் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் படிக்கணும். பப்ளிக் இருக்குதோ இல்லையோ போர்ஷன்ஸ் படிக்க வேண்டியது நம்ம நம்மளுடைய தலையெழுத்து தான். ஏன்னா 11th வந்தாச்சு நம்ம, அது மட்டும் இல்லாமல் 11th படிச்சாதான் 12th புரியும் நமக்கு, அது மட்டும் இல்லாமல் 11th 12th தெரிஞ்சாதான் காலேஜ் போகும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வருஷம் நமக்காக கொடுக்கப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. நாலேஜ் என்பது ஒரு நல்ல விஷயம் தானே உங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய வயசு அதிகமாக பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி படிப்பு சம்பந்தமாகவும் கொஞ்சம் அப்டேட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரம் வீக்லி டெஸ்ட்டுக்கான போர்ஷன் 3.1 இருந்து 3.6 வரைக்கும் சொல்லியிருந்தேன் நான். அதுக்கான கொஸ்டின் பேப்பர் இது. என்னுடைய சேனல்ல லீவ்ல இருந்து ஃபாலோ பண்ணினு வரவங்க தாராளமா இந்த டெஸ்ட் எழுதலாம். உங்களுக்கு கீ ஒரு 9:00 அப்லோட் பண்றேன் நான், அதை பார்த்து நீங்க கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். நீங்க அல்லது உங்க நோட்ஸ் வச்சு கூட நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கணும், பிரச்சனை கிடையாது. ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வீக்லி டெஸ்ட் போர்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரவங்க, நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க, சாப்டர் 1 எழுதி முடிச்சிட்டீங்க, சாப்டர் 2 எழுதி முடிச்சிட்டீங்க, சாப்டர் 3 கிட்டத்தட்ட பாதி தாண்டி வந்தாச்சு நம்ம. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 2.5 சாப்டர் முடிச்சிட்டோம். ஜூன் மாசம் 15-16 தேதிக்குள்ளாரே முடிச்சாச்சு. நீங்க 18 கிட்ட வந்துட்டோம் நம்ம. இருந்தாலும் மற்ற மாணவர்கள் இப்போதான் 11th அட்மிஷன் போட்டு குரூப்பே என்னன்னு தெரியாம ஜாயின் பண்ணி இப்போதான் நம்ம மேக்ஸ் குரூப்னு கன்ஃபார்ம் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்காக அடுத்த வாரத்துல இருந்து நம்ம திருப்பியும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த மாணவர்களோட நலனுக்காகவும் உங்களுடைய திருப்பி ரிவிஷன், நீங்க திருப்பி ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்காகவும் திருப்பி இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது வந்து. ஆகவே கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோஸை, கண்டினியூஸா டெஸ்ட் எழுதிக்கிட்டே வாங்க. இது உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்ற உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.